ஈரோடு மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி முகாம்களை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இன்று சுமார் 10 இடங்களில் 3000 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தும் பணி நடைபெறுகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் காலை முதலே வருகை தரும் நிலையில் அமைச்சர் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆய்வு செய்தார். ஒவ்வொரு முகாம்களிலும் 300 தடுப்பூசிகள் வீதம் மொத்தம் 3000 தடுப்பூசிகள் பயனாளிகளுக்கு செலுத்தப்படுகின்றது. கோவிஷீல்டு கோவாக்சின் என இரண்டு தடுப்பூசிகளும் கையிருப்பு உள்ளதென்றும் பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப தடுப்பு மருந்து செலுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்திற்கு தேவையான 60,000 கோவாக்சின் தடுப்பு மருந்துகள் ஹைதராபாத்திலிருந்து இன்று காலை சென்னை வந்தடைந்தது. சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட கோவாக்சின் தடுப்பு மருந்துகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கிருந்து குளிர்சாதன வசதியுடன் கூடிய வாகனம் மூலம் தடுப்பு மருந்துகள் சென்னை டிஎம்எஸ் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் அரண்மனை இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ள மாளிகை மேட்டில் ஒரு மாத கால இடைவெளிக்கு பிறகு அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்று மீண்டும் தொடங்கியது. கடந்த மார்ச் மாதம் முதற்கட்ட ஆய்வுப் பணிகள் தொடங்கிய நிலையில் தமிழக அரசின் முழு ஊரடங்கு உத்தரவு காரணமாக அகழ்வாராய்ச்சி பணிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது இந்த பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அரிய பொருட்கள் கிடைக்கும் என நம்புவதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் 18 முதல் 44 வயதுடைய பயனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. இதுகுறித்து மாவட்ட தலைமை மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் பல்லவி கூறுகையில், தடுப்பூசி செலுத்திக் கொள்ள 18 வயது முதல் 44 வயதுடைய பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். பூஞ்ச் மாவட்டத்தில் 45 வயதை கடந்த 60 முதல் 70% நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்று தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இளம்பெண் வன்சிகா கூறுகையில், கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வர நாம் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தடுப்பூசி முழுவதும் பாதுகாப்பானது எனவும் தெரிவித்தார். நபார்டு வங்கியின் தலைவர் ஜி ஆர் சிந்தலா 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு நாளை வருகை தருகிறார். நாளை மறுநாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடனான சந்திப்பின் போது தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்படும் உள்கட்டமைப்பு திட்டங்கள், கூட்டுறவு கடன் கட்டமைப்பு, நுண்கடன் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் மற்றும் பிற வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், நுண்கடன் நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகள் ஆகியோரையும் சந்தித்து நபார்டு வங்கி தலைவர் விவாதிக்க உள்ளார். தவறு செய்யும் வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சில் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி முழு ஊரடங்கின் போது சென்னை சேத்துப்பட்டில் காவலர்களுடன் பெண் வழக்கறிஞர் மற்றும் அவரது மகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் கோரி இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது புகார்கள் பெறாமலேயே தவறு செய்யும் வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா என உயர்நீதிமன்ற நீதிபதி எம் தண்டபாணி கேள்வி எழுப்பினார். தவறு செய்யும் வழக்கறிஞர்களை நீதிமன்றம் காப்பாற்றிவிடும் என்ற தவறான எண்ணம் பொதுமக்களிடம் நிலவுவதாக நீதிபதி வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கில் நாளை விரிவான உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக கூறி விசாரணையை ஒத்திவைத்தார்.